வெல்கம் டு அவர் சேனல். இந்த விட நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, தமிழகத்தில் நாளுக்கு நாள் கொரோனா தொற்று அதிகரித்துக் கொண்டே வருகிறது. மெயினாக பள்ளி மாணவர்கள் கல்லூரி மாணவர்கள் தொடர்ந்து கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டு வருகிறார்கள். ஸோ இந்த நிலையில் வந்து பார்த்தீங்கன்னா, மீண்டும் பள்ளி மாணவர்களுக்கு ஆன்லைன் வகுப்புகள் நடத்தப்படுமா அப்படிங்கிற மாதிரி கேள்வி எழுந்தது. ஸோ இதுக்கு வந்து அமைச்சர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கண்டிப்பாக மாணவர்களுக்கு நேரடியான முறையில் தான் வகுப்புகள் வந்து நடத்தப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போ ஆன்லைன் வகுப்பாகட்டும் சுழற்சி முறையில் வகுப்புகள் நடத்தும் பட்சத்தில் கண்டிப்பாக ரெடியூஸ்டு சிலபஸ் வந்து கேட்பாங்க. ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஆன்லைன் வகுப்புகள் அது மட்டும் இல்லாமல் சுழற்சி முறையில் வகுப்புகள் தொடங்க தொடர்பாக எந்த ஒரு அறிவிப்புமே வந்து பார்த்தீங்கன்னா பள்ளி கல்வித்துறை வெளியிடலை. இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக அரசு பள்ளி மாணவர்கள் அதிகமாக வந்து கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டு இருக்காங்க. ஸோ இன்று வந்து பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் கொரோனா தொற்று நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கிறது. ஸோ அதனால் பள்ளி செயல்படும் நேரங்களில் ஏதாவது மாற்றங்கள் கொண்டு வரப்படுமா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வியை இன்று பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்புமிகு எஸ் பொய்யாமொழி அவர்கள்ட்ட செய்தியாளர்கள் கேட்டிருக்காங்க. அதுக்கு அமைச்சர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, விரைவில் இது தொடர்பாக தமிழக முதல்வருடன் ஆலோசனை நடத்தி விரைவில் அறிவிக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி அமைச்சர் சொல்லியிருக்காரு. ஸோ அமைச்சர் பேசுறதுக்கான பொறுப்பு இது விட எண்ணில் பிளே ஆகும். கொரோனா தொற்று அதிகரித்து வரும் சூழ்நிலையில் பள்ளி வேலை நேரங்களில் மாற்றம் செய்யப்படுவது குறித்து முதல்வரிடம் ஆலோசித்த பிறகு தெரிவிக்கப்படும் என்று அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தெரிவித்துள்ளார். சென்னை வேளச்சேரியில் உள்ள அரசு மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்ற காமராஜர் பிறந்தநாள் விழாவில் அமைச்சர்கள் மா சுப்பிரமணியன், அன்பில் மகேஷ் பொய்யாமொழி மற்றும் கல்வித்துறை உயர் அதிகாரிகள் கலந்து கொண்டனர். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி, பள்ளி வேலை நேரங்களில் மீண்டும் மாற்றம் வருமா என்பது குறித்து முதல்வரிடம் ஆலோசனை பெற்ற பிறகே தெரிய வரும் என்று தெரிவித்தார். இல்லை, இப்போ வரைக்கும் ஒன்றும் இல்லை. இப்போ வரைக்கும் வந்து முதலமைச்சர் அலுவலகத்தில் என்ன டைரக்ஷனோ அதை பேஸ் பண்ணி தான் நாங்கள் இப்போ எந்த ஒரு அறிவிப்பாக தான் வழங்கி கொண்டிருக்கலாம். முதலமைச்சர் அலுவலகத்துலேயும் டைரக்ஷன் இருந்துச்சுன்னா பேஸ் வந்துட்டு ஒரு கால் எடுக்கப்படும்.